வணக்கம். ஆயத்தலை வடிவியல் பயிற்சி 5.3 இருக்க 6வது சமம் பார்ப்போம். 6வது சம் புள்ளிகள் ஏ -5.4, பி -1.-2 மற்றும் சி 5.2 என்பன இரு சம பக்க செங்கோண முக்கோணத்தின் உச்சிகள். இதில் பியில் செங்கோணம் அமைகிறது. மேலும் ஏபிசிடி ஒரு சதுரம் எனில் டியின் ஆயத்தொலைவுகளை காண்க. ஏபிசின்ற இரு சம பக்க செங்கோண முக்கோணம் வரைவோம். இதில் பின்றது பியில செங்கோணமாக இருக்கு. அப்போ செங்கோணம் எந்த இடத்துல வருது? இது இந்த இடம் பியா இருக்கு. அப்ப ஏபிசி இது ஒரு இரு சம பக்க செங்கோண முக்கோணம். இந்த ரெண்டு பக்கங்களும் சமமா இருக்கும். சதுரமா இருந்தா அது எந்த இடத்துல இருக்கும்? சதுரம் எப்படி வரைவோம்? இந்த இடத்துல டின்னு வரும். இந்த சியையும் டியையும் இணைக்கணும். இந்த டியையும் ஏயும் இணைக்கணும். ஒரு இரு சம பக்க முக்கோணம். அப்ப சியில இருந்து டிக்கு வரைகிற பக்கமும் ஏல இருந்து டிக்கு வரைகிற பக்கமும் சமமா தான் இருக்கு. இது ஒரு செங்கோண முக்கோணம். அப்ப இதுவும் ஒரு செங்கோண முக்கோணமா தான் அமையும். அடுத்தவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஏக்கான புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. -5.4, பி -1.-2, சி 5.2 கொடுத்துருக்காங்க. அடுத்தது டியோட ஆயத்தொலைவுகளை கேட்குறாங்க. டியோட ஆயத்தொலைவுகள் தெரியாது, நம்ம X1 Y1 எடுத்துக்குவோம். இந்த ஆயத்தொலைவை எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம சதுரத்தோட பண்புகளே படிச்சிருக்கோம். சதுரத்தோட மூளை விட்டங்கள் ரெண்டும் சமமாக இருக்கும் மற்றும் ஒன்றையொன்று இரு சம கூறிடும். அதாவது இந்த புள்ளியை M-னு வச்சுக்குவோம். இந்த பிஎம்மும் எம்டியும் சமமாக இருக்கும். அதே போல் எம்சியும் எம்ஏயும் சமமாக இருக்கும். சதுரத்தோட மூளைவிட்டங்கள் எப்பவும் எப்படி இருக்கும்னா, இந்த ரெண்டு மூளைவிட்டங்களும் ஒன்றுக்கொன்று சமமாக இருக்கும், ஒன்றையொன்று இரு சம கூறிடும். அப்படின்னா இந்த ரெண்டு மூளைவிட்டங்களோட நடுப்புள்ளியும் ஒரே இடத்துல தான் அமைஞ்சிருக்கும். பிடியோட நடுப்புள்ளியும் எம்ன்ற இடத்துல தான் இருக்கும். சிஏயோட நடுப்புள்ளியும் எம்ன்ற இடத்துல தான் இருக்கும். அதே போல தான் செவ்வகத்துக்கும். செவ்வகத்துக்கும் அதோட ரெண்டு மூளைவிட்டங்களோட நடுப்புள்ளியும் ஒரே இடத்துல தான் அமைஞ்சிருக்கும். அதே போல தான் இணைகரத்துக்கும். இணைகரத்தோட மூளை விட்டங்கள் ஒன்றையொன்று இரு சம கூறிடும். ஸோ இணைகரத்தோட மூளை விட்டங்களோட நடுப்புள்ளியும் சமமாக இருக்கும். அதே போல தான் சாய் சதுரத்துக்கும். சாய் சதுரத்தோட மூளை விட்டங்கள் ஒன்றையொன்று இரு சம கூறிடும். ஸோ அதோட நடுப்புள்ளி ரெண்டு மூளை விட்டங்களோட நடுப்புள்ளியும் ஒரே இடத்துல தான் அமைஞ்சிருக்கும். அப்போ புள்ளி டி ஆனது X1 Y1 எடுத்துக்குவோம். இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஏசியின் நடுப்புள்ளி BD நடுப்புள்ளி. காரணம் என்ன? ஏசி மற்றும் பிடி மூளை விட்டங்கள் ஒன்றையொன்று இரு சம கூறிடும். ஸோ ஏசியோட நடுப்புள்ளி எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏயோட எக்ஸ் அச்சு தொலைவு ஒய் அச்சு தொலைவு தெரியும். சியோட எக்ஸ் அச்சு தொலைவு ஒய் அச்சு தொலைவு தெரியும். அப்போ இதை X1 ஒய் ஒன்னாகவும் இதை X2 ஒய் 2 எடுத்துக்குவோம். நடுப்புள்ளிக்கான ஃபார்முலாவில் பிரதியிடுவோம். X1 + X2 அப்போ 5 - 5/2, Y1 + Y2. Y1 என்னங்க? 4. Y2 + 2/2. அப்போ பிடியின் நடுப்புள்ளி எப்படி கண்டுபிடிக்கிறது? டியோட எக்ஸ் அச்சு தொலைவு ஒய் அச்சு தொலைவு தெரியும். டியோட எக்ஸ் அச்சு தொலைவு X1, ஒய் அச்சு தொலைவு Y1. ஸோ நடுப்புள்ளி இதை X1 Y1 எடுத்துக்கும். இதை X2 Y2 எடுத்துக்கும். X1 இருக்க இடத்துல X1 தான் இருக்கு. ப்ளஸ் X2 X2 என்ன? -1. ப்ளஸ் × -, தானே? அதனால தான் அந்த குறியை அப்படியே எடுத்துக்கிறோம். இங்கே என்ன குறி இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கிறோம். Y1 + Y2 Y1 இருக்கிற இடத்துல Y1 தான் இருக்குது. ப்ளஸ் Y2 இங்கே Y2 என்னவா இருக்கு? -2 இருக்கு. அப்போ -2 அந்த குறியோடு எடுத்துக்கணும். √2. ஸோ இதை ரெண்டையும் சமன் செய்யும் போது நமக்கு X1 மதிப்பும் Y1 மதிப்பும் கிடைச்சிடும். இந்த எக்ஸ் அச்சு தொலைவை இந்த எக்ஸ் அச்சு தொலைவோடையும் இந்த ஒய் அச்சு தொலைவை இந்த ஒய் அச்சு தொலைவோடையும் சமன் செய்யும் போது அவங்க கேட்டிருந்த X1 Y1 அச்சு தொலைவுகள் நமக்கு கிடைச்சிரும். இப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த சைடு இருக்க எக்ஸ் அச்சு தொலைவு எழுதிக்குவோம். இந்த சைடு இருக்க எக்ஸ் அச்சு தொலைவையும் எழுதிக்கும். ஈக்குவல்ட்டுன்னு போட்டுக்கும். இப்போ 5 - 5 0. 0/2 0 தான். =, X1 - 1/2. இந்த ரெண்டு இந்த பக்கம் பெருக்க போனாலும் 0 தான் கிடைக்கும். அப்போ X1 - 1 = 0. அப்போ X1 என்னவா இருக்கும்? -1 = அடுத்து போச்சுன்னா +1 வரும். அப்போ X1 அச்சு தொலைவு 1. அடுத்தது இந்த ஒய் அச்சு தொலைவை இந்த ஒய் அச்சு தொலைவோட சமன் செய்வோம். அப்போ Y1 - 2/2 = 4 + 2 = 6, 6/2. Y1 - 2/2, 6/2 = 3. அப்போ Y1 - 2 = 3 × 2 = 6. அப்போ Y1 - 2 = அடுத்து போச்சுன்னா +2 மாறும். 6 + 2 = 8. ஆன்சர் என்ன எழுதணும்? டியின் ஆயத்தொலைவுகள் கேட்டிருந்தாங்க. டி X1 Y1 எடுத்திருந்தோம். அப்போ புள்ளி டியின் ஆயத்தொலைவுகள் X1 என்ன கிடைச்சிருக்கு? 1. Y1 என்ன கிடைச்சிருக்கு? 8.